இமானுவேல் காஸ்பல் மினிஸ்ட்ரீஸ் பெங்களூர் தலைமை போதகர் ரெவரண்ட் கிருபைநாதன் அவர்கள் வழங்கும் இன்றைய ஆத்மீக தேன். அன்பானோரே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். நீங்கள் எல்லாவற்றிலும் ஜெயம் கொண்டு வாழ வேண்டும் என்பதே என் தேவனுடைய திட்டம். எனவே இன்றைய தினத்தின் தியானத்திற்காக 1 சாமுவேல் 15:29 உங்களுக்காக நான் வாசிக்கட்டும். இஸ்ரவேலின் ஜெயபலனானவர் பொய் சொல்லுவதும் இல்லை, தாம் சொன்னதை பற்றி மனஸ்தாபப்படுவதும் இல்லை, மனமாற அவர் மனுஷன் அல்ல என்றார். ஆம் பிரியமானவர்களே, இன்று தினத்திலும் என் தேவனாகிய கர்த்தருடைய மகத்துவம் எப்படிப்பட்டது என்பதை அறிந்து கொள். அவர் மனுஷனை போல மாறி பேசுகிறவரும் அல்ல. அவர் சொன்னதை குறித்து எனக்கு செய்ய முடியாது என்று பின்தங்குகிறவரும் அல்ல. அவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஜெயபலனா இருந்தவர். இன்று தினத்திலும் நீ போகிற எல்லா காரியங்களிலும் உன்னுடனே ஜெயபலனா இருந்து உன்னை வழி நடத்த வல்லவராயிருக்கின்றார். உன்னுடைய சாமர்த்தியத்தையோ உன்னுடைய பலனை கொண்டு உனக்கு ஜெயம் நல்கிறவர் அல்ல. அவர் தம்முடைய வல்லமையை கொண்டே உன்னோடு இருக்கின்றபடியால் உனக்கு ரோதமாய் வருகின்றதான எல்லா சதிகளையும் நிர்மூலப்படுத்தி வார்த்தையில் எங்கும் மங்கி பிசகாத தேவன் தாமே உனக்கு சகலவற்றிலும் ஜெயம் தந்து நடத்த வல்லவராய் இருக்கின்றார். சோர்ந்து போகாதே, தைரியம் கொள், வெற்றி உனக்கே இன்று உண்டாம். நான் உங்களுக்காய் ஜெபிக்கட்டும். எங்களை அதிகமாய் நேசிக்கும் அன்புள்ள பிதாவே, இதோ சூழ்நிலைகளை கண்டு உம்முடைய பிள்ளைகள் அதைரியம் கொள்ளாதபடிக்கு இன்று தினத்திலும் நீர் அவர்களோடு இருந்த உம்முடைய வார்த்தையில் ஒன்றையும் பிசகாதபடி அவர்களுடைய வாழ்க்கையில் நிறைவேற்ற வல்லவர் என்பதை அவர்கள் விசுவாசித்து இன்று ஜெயம் பெற்றுக்கொள்ள அனுகிரகம் செய்யுங்கப்பா. ஆம் தகப்பனே, உம்முடைய பிள்ளைகளுக்கு எவைகளிலெல்லாம் தடை காணப்பட்டதோ அதிலே ஜெயத்தை தந்து அவர்களை மகிழ்ச்சி நாள் இடை கட்டுவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you and do wonderful things in your life.